மைடியர் சைல்ட் திஸ் இஸ் அ பன்னீர்செல்வம் அண்ட் ஐம் கோயிங் டு டெல்யூ அ மாரல் ஸ்டோரி அந்த மாரல் ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டி வடை சுட்ட கதை ஆனால் பாட்டி வட சுட்ட கதை வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து மூணு விதமாக ஒரு ஃபேஸு செகண்ட் ஃபேஸு மூன்றாவது ஃபேஸாக ஒவ்வொரு இதுலேயும் எப்படி வந்து அந்த காகம் அறிவோடு மாறி வருகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போல்லாம் வந்து ஈஸியாக ஏமாறக்கூடாது எல்லாம் நம்ம தக்க வச்சு கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்திக்கணும் மாற்றங்கள் ஏற்ப நாமளும் மாறிக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆறாவது அறிவை நல்லா பயன்படுத்தணும் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும் நம்ம நாலேஜையும் விஷ்டமத்தையும் முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் வந்து நம்ம வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு குடிமகனாக குடிமகளாக இருக்க முடியும் இப்போ பாட்டி சுட்ட கதை உங்களுக்கு முன்னாடி சொன்ன கதை அந்த கதையில் இப்போ எப்படி மாறி மாறி நாடு வீடு மாறி வருதோ நாகரிகம் மாறி வருதோ அறிவு மாறி வருதோ இன்னோவேஷன் கிரியேஷனில் மாறி வருதோ அதே போல் காக்கா பாட்டி நரி இவங்க மூணு பேரும் அப்படியே வந்து ஒரு மாறுதலான ஸ்டோரிக்கு வர்றாங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டோரி என்ன இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம்மா சைல்ட் ப்ளீஸ் லிசன் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் பாட்டி வந்து தனக்கு வேணுங்கிற வருமானத்துக்காக வடையை சுற்றி விற்று காசு சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு காசு இல்லை கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச வடையை சுற்றி அதை வந்து விற்று அதில் வந்து காசு எடுக்கணும் விரும்பினாங்க அப்போ அந்த வடையை பத்திரம் பார்க்கணுமா இல்லையா அப்போ ஒரு காகம் வந்து அந்த வடையை எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வடையை வச்சிருக்கிறது அது சேஃப்டியா சேஃப்டி இல்லையா அந்த அளவுக்கு பாட்டி சேஃப்டி பண்ணிக்கல பாட்டி வந்து வடையை விற்க வச்சுருக்க தவிர காக்காய்க்கு கொடுக்கறதுக்கே கிடையாது சரி காக்கா வந்து அந்த வருடையை திருட வரலாமா வரக்கூடாது இருந்தாலும் வருது அதுக்கு என்ன நினைக்குது வடை சேஃப்டி இல்லாமல் எடுக்கிற அளவுக்கு இருக்குது அப்போ சாப்பிட்றதுக்கு தேவையாக இருந்தாலும் அடுத்தவங்க பொருளை எடுக்கலாமா அவங்ககிட்ட சொல்லாமல் எடுக்கலாமா அப்படின்னு அந்த காக்கைக்கு தெரியாமல் போனது அதனால் என்ன பண்ணுது நம்ம படித்த ஸ்டோரியில் பாட்டியினுடைய வடையை அது பசிக்கு அதை எடுத்துக்கிறது இதில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பாட்டி வந்து சேஃப்டி இல்லாமல் வடையை வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை நமக்கு சொல்லியிருந்தாலும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய அறிவு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன முடிவு முடிவுபடுறாங்க இந்த காகத்திற்கு அந்த கஷ்டப்பட்டு சொல்கிற பாட்டியினுடைய வடையை வந்து எடுத்து சாப்பிடுங்கிற அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு அப்படி வரலாமா அவங்க வந்து வடை வச்சிருந்தாங்கன்னா வெளியே வச்சாங்கன்னு எடுத்து சாப்பிட்லாமே தவிர அவங்க சுட்ட வடையிலிருந்து அவங்களுக்கு பாட்டிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது தப்பு அப்போ இந்த இதில் என்னென்ன பார்க்குறீங்க ரெண்டு ஒன்று வந்து பார்ட்டி சேஃப்டி இல்லாமல் வச்சு அந்த வடையை சுடுது அந்த வடையை திருடுறதுக்கு எடுத்து தன்னுடைய பசிக்கு வருகிறது காகம் அப்போ குழந்தைங்களே உங்கள்கிட்டக்கு இப்போ கண்டிப்பாக எங்க என்னையை விட உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு இந்த இதில் இருந்து இது எப்படி அடுத்து நடக்குது அப்படின்னு பார்ப்போமா இந்த படம் என்ன ஸ்டோரியை சொல்லுது திருடி சென்ற க வடையை காகம் வந்து மரக்கலையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கே இருக்குது இந்த நேரத்தில் வடையோடு இருக்கிற காகத்தை பார்த்த உடனே நரிக்கு வந்து ஆசை வந்துடுச்சு வடையை சாப்பிட்றதுக்கு அப்போ தந்திரமாக அது என்ன சொல்லி வருதுன்னா காக்கா காக்கே நீ பார்க்க அழகாக இருக்கிறியே நீ ஒரு பாட்டு பாடு நீ பாட்டு பாட்டேன்னா நான் கேட்க தயாராக இருக்கிறேன் இங்கே பாடேன் அப்படின்னு சொல்லி அதை பாட வைக்க அதை தூண்டுச்சு அது பாட ஆரம்பிக்க ஆரம்பித்த உடனே வடை வந்து அது கையிலேருந்து தவறி நறுக்கி கிடச்சிருச்சு நரி தந்திரமாக அந்த வடையை கைப்பற்றிக்கிடுச்சு இது மூலம் என்ன தெரிய வருதுன்னா காகத்துக்கு திருடுன வடையை பாதுகாப்பு பண்ண தெரியவில்லை அந்த வடையை எப்படி பாதுகாப்பு பண்ணி பத்திரமாக சாப்பிடணும் அதுவும் தெரியலை சரி நரி வந்து தந்திரமாக வந்து அதை வந்து என்ன சொல்லி அந்த வடையை கைப்பற்றலான்னு ஒரு திட்டம் போட்டுச்சு அதுக்கு வந்து அழகாக ஒன்று நீ அழகாக இருக்க பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன உடனே அதை தந்திரமாக அந்த வடையை தானே உழைக்காமல் தான் உழைச்சி அந்த வடையை சம்பாதிக்கவும் மனமில்லாமல் காக்காட்டு அந்த வடையை பறிச்சிருச்சு அப்போ க வந்து தந்திரமாக ஒரு அதுவும் ஒரு திருட்டு வலையை பண்ணிடுச்சு அதில் காகவும் காக்கா பண்ணதை விட நரி பண்ணது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் இது ஏமாற்றுதல் தான் காகம் பண்ணது திருடுது நரி பண்ணது ஏமாற்றுதல் இப்போ காகமும் ஏமாந்து போகுது பாட்டியும் ஏமாந்து போயிட்டாங்க நரி தந்திரத்தோடு அந்த வடையை கைப்பற்றிக்கிடுச்சு இது தான் நம்ம வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்டோரி இப்போ வந்து வேறு விதமாக மாறுது நாகரீகத்திற்கு ஏற்ற மாதிரி அறிவு வளர வளர இந்த கதையில் நம்மளுடைய அறிவுக்கு மதிய நுட்பத்திற்கு ஏற்ப இந்த கதை வந்து ஒரு புதிய வடிவமாக வெளியே வருகிறது இந்த புதிய வடிவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது மாறிப்போன அந்த பழைய ஸ்டோரி புது ஸ்டோரியாக எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போது வந்து காக்கா கொஞ்சம் இன்டெலிஜெண்ட்டாக ஆகிடுச்சு நாகரிகம் வர்றதுனால அறிவு இப்போ வர்ற காக்கா இன்டெலிஜெண்ட்டாக ஆகிடுச்சு நரி வந்து அழகாக இருக்குன்னு சொல்லியுமே காக்கா ஏமாற தயாராக இல்லை நரியுடைய தந்திரத்தை காகம் புரிஞ்சுக்கிடுச்சு அப்போ நம்ம ஏமாறக்கூடாது நமக்கு கிடைச்ச உடைய பாதுகாப்பாக நம்மளே சாப்பிட வேண்டும் தனக்கு மேலே தான் தானம் நமக்கு இல்லாதப்போ இன்னொரு ஆளுக்கு எப்படி கொடுக்க முடியும் நாம் வந்து உழைத்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிறத விட நமக்கு கிடைத்த பொருளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் ஏன்னா இன்னும் இனிமேல் தான் வரப்போகுது உழைத்து வரக்கூடியது அடுத்த ஸ்டோரியில் வருது இப்போ கிடைத்ததை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி யார் வந்து நமக்கு முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்க தந்திரமான நாட்களா சரியான நபராக அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் தந்திரமாக இருந்து நம்மளை ஏமாற்றக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம வந்து ஏமாறுதல் கூடாது ஓஹோ நரி வந்து நம்மளை தந்திரம் பண்ணி நமக்கு கிடைச்ச சாப்பாடை கைப்பற்ற போகுது அப்போ இந்த ஸ்டோரி இல்லை செகண்ட் ஸ்டோரி என்ன வருதுன்னா காக்கா கொஞ்சம் இன்டெலிஜெண்டாக ஆகிடுச்சு நரி வந்து அந்த பழைய மாடலில் தான் இருக்குது அது வந்து இன்னும் புதுசாக இன்டெலிஜென்ட் வளர்த்துக்கில்ல ஆனால் காகா என்ன பண்ணுது அது சொன்னாலும் அழகாக இருக்கேன்னு சொன்னாலும் அதில் வந்து மயங்காமல் இல்லை இல்லை இப்படி நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னா வடை போயிடும் இதை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் அப்படிங்கன்னா ஒரு இது வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரி ஒரு புதிய ஒரு அறிவு அந்த காக்கைக்கு வந்துருச்சு இப்போது இந்த அறிவு வந்ததினால இந்த முறை இந்த ரெண்டாவது ஸ்டோரியில் காக்கா ஏமாறவில்லை நரி தந்திரத்தை வந்து ஜெயிக்கவில்லை அது நல்ல தந்திரமாக இருந்தால் ஜெயிச்சிருக்கும் ஆனால் மற்றவர் பொருளை கைப்பற்றுவதற்காக போட்ட தந்திரத்தினால இந்த முறை இந்த ஸ்டோரியில் நரி வந்து வெற்றி பெறவில்லை காக வந்து விட இப்போ கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது அடுத்த ஸ்டோரியில் இதனுடைய தாக்கம் இதனுடைய ஸ்டோரி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த அடுத்த ஸ்டோரியில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வர்றதுனால புதுசு புதுசாக இன்னோவேஷன் வர்றதுனால புதுசு புதுசாக கிரியேஷன் வரதுனால அதனுடைய இன்டெலிஜென்ஸு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடைபெறுகிறது அந்த ஸ்டோரியை பார்ப்போமா குழந்தைங்களே இப்போது பாட்டேசி வட சுட்ட கதை முழுவதுமாக மாறி போயிடுச்சு காரணம் நம்ம வந்து இருபத்தோரா நூற்றாண்டு நோக்கி போகிறோம் பலவிதமான முன்னேற்றங்கள் ஆட்டிடியூடு ஆப்டிடியூடு எல்லாம் முன்னேறி வர்றதுனால அதுவும் ஆன்லைன் கிளாஸஸ் அதுக்கப்புறம் வந்து புது புது விதமான இன்ஃபர்மேஷன் டிஜிட்டலைசேஷன் இதெல்லாம் நிறைய கற்றுக்கிறதுனால அங்கேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இதுதான் மூன்றாவது ஃபேஸு ஸ்டோரி இப்போ இந்த காகம் வந்து எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி திருடி சாப்பிட்றது கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது பாட்டி பாட்டி நான் இனிமே வந்து திருடி உன்னுடைய வடையை எடுத்து சாப்பிட விரும்பலை அதனால நீ செய்யக்கூடிய வேலையில் நானும் ஒரு வேலையை செய்கிறேன் இதுக்கு பேர் டிவிஷன் ஆஃப் லேபர் நீ உனக்கு வந்து விறகு எடுத்து தர்றேன் அந்த விறகை வச்சு நீ பற்ற வச்சு நீ வடை சுட்டுக்கோ மற்ற ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அந்த ப வேலை பார்க்குறதுக்கு நீ எனக்கு கூலியாக வடையை கொடு அந்த வடையை வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு போடுது அப்போது பாட்டி என்ன பண்ணுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நீ வந்து இப்போ வந்து எனக்கும் ஒரு ஒத்தியாசையாக ஒரு வேலை செய்கிறதுக்கு வந்திருக்குற அப்போ நீ எனக்கு என்ன வேலைன்னா முதல்ல எனக்கு விறகு கொடு அதை நான் பற்ற வைக்கிறதுக்கு காஞ்சி விறகாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் வடை சுடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் நீ வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வடை தரேன் இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட்டு நடந்துடுது இப்போது தைரியமாக வந்து காகம் வந்து இறங்கி வந்து அது கூட கூட பேசி விறகு கொடுத்துட்டு அதுக்கு உரிய வடையை வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுச்சு இப்போ என்ன இருக்குது அப்போ உழைப்பு உழைப்பை கொடுத்துட்டு அந்த உழைப்புக்கு ஊதியமாக அந்த வடையை வந்து இப்போ வாங்கிக்கிற மாதிரி முடிவு எடுத்து அதை ரெண்டு பேரும் சம்மதம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இனிமேல் திருடுதல் கூடாது நமக்கு உழைத்து தான் பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச வேலை என்ன வேலையோ அந்த வேலையை அவங்க கூட செய்யலை ஜாயிண்ட்டாக டீமை வேலை பார்க்கல அவங்களுக்கும் பெனிஃபிட்டு பாட்டி போய் வரக எடுக்க வேண்டிய தேவையில்லை அந்த வரகை நம்ம இடத்துக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு வர கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு நமக்கு வடை கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பெனிஃபிட் கிடச்சி போச்சு இது வந்து இப்போ நடை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸ்டோரி ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா இந்த நியூ ஸ்டோரியில் காகம் வந்து தன்னை மாற்றிக்கிடுச்சு ஆனால் நரி மாற்றிக்கல நரி நல்ல முறையில் தந்திரம் பண்ணி ராஜதந்திரி அவர்களை விட்டுட்டு மற்றொரு பொருளை பறிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுச்சு அதனால் அந்த நரி பிரச்சனை சீக்கிர தீர்க்கறதுக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துச்சு நிறைய நிறைய அப்படின்னு சொல்லி நறுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம் ஒரு நெகோசியேஷன் பண்ணிக்கிடுவோம் ஒரு பார்கெயின் பண்ணிக்கலாம் என்னென்னா உன்னுடைய தந்திரத்தில் வச்சு நல்ல அறிவுபூர்வமான தந்திரத்தை வச்சு ஜெயிக்கப்பார் மற்றவங்க பொருளை வந்து எடுக்கிறது பறிக்கிறது தப்பான செயல் அப்படி நீங்கள் எதா பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றையே கேள்வி கேட்கிற நிலமை வரும் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆள் கிடையாது நாங்கள் எல்லாம் மொத்தமாக இருக்கிறோம் இப்போ நாங்கள் எல்லாமே உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம் மற்றவங்க பொருள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டோம் நீயும் இந்த மாதிரி செஞ்சின்னா நீயும் வந்து உழைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாக்காக முடிவெடுத்து நரியை போய் பேசி அந்த நரியுடைய மனசையும் மாற்றிடுது அப்போ நரியும் புரிஞ்சுக்கிட்டுது ஓஹோ இது இப்போ நம்ம செய்கிறதுக்குள்ள தப்பு போல் இருக்குது இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இனிமேல் நம்ம வந்து மாற்றி சொல்ல முடியாது இப்போ ஒரு காக்கா இல்லை பல காக்காக்களை வந்துடுச்சு அதோடு மட்டும் இல்லை இந்த காக்கா வந்து திருடி அந்த வடையை எடுக்காமல் உழைச்சி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இனிமேல் அதை நம்ம பறித்தோம் அப்படின்னா கூட அது சரியான முறை கிடையாது அப்படின்னு நிறைய புரிஞ்சுக்கிடுச்சு இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புது ரிவைஸ்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் ஸ்டோரி இந்த கதை வந்து உருமாறி கருமாறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா மைடியர் சில்ட்ரன் நம்ம உழைப்பில் நம்ம முன்னேற வேண்டும் நம்ம உழைப்பில் எந்த விதமான உயரிய நிலவிக்கு போகணுமோ அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்முடைய உழைப்பாலையும் நம்முடைய படிப்பாலையும் உயர்ந்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம மதிப்பாங்க அதோடு மட்டும் இல்லை நமக்கு வந்து பிறருக்கு வந்து உதவியாக இருக்க முடியும் பிறருக்கு நன்மையாகவும் இருக்க முடியும் ஸோ இது மூலம் நமக்கு என்ன விதமான இது கிடைக்குதுன்னா நம்மளுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய கடின உழைப்பால் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும் பிறரை சுரண்டுவது அல்லது அவருடைய உழைப்பில் வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப தப்பானது அதோடு மட்டும் இல்லை நம்ம வந்து ஏமாற்றப்படக்கூடியவளாக இருந்தால் அவங்கள்ட்ட போய் பேசி இனி செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லலாம் அவங்க தெரிஞ்சிக்கிறதான வாய்ப்பையும் கொடுக்கலாம் இப்படி பலவித கோணங்களில் இந்த கதை வந்து உருமாறி வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து உள்ள நிலைமைக்கு ஏற்றாது போல் இன்றைக்குள்ளே மாறி வரும் சமுதாயத்திற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான நிலமை உலகத்தில் நம்மளும் மாற வேண்டும் மற்றவர்களும் மாற வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த ஸ்டோரி ரூமில் பிடிச்சிருக்க குழந்தைங்களே பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அல்லது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதைப்போல் அறிவு சம்பந்தமான நல்ல நல்ல ஸ்டோரியை சொல்லி உங்களுடைய மதிக்கும் நுண்ணறிவிக்கும் ஒரு கருவியாக நான் இருப்பேன் தேங்க்யூ தேங்க்யூ